சுவாரஸ்யமான ஒரு ஒரு வரலாறு உண்டு. இவருக்கு மொத்தம் 63 சீடர்கள் உண்டு. எப்படி நாயன்மார்கள் 63 பேரோ, அதுபோல் சீர்காழி சித்தம்பல நாடிகளுக்கு 63 சீடர்கள் உண்டு. இவரோட சேர்த்து 64 பேர் மொத்தம். இவங்களுக்கு உள்ள என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லி பார்த்தா, 64 பேரும் எப்பொழுதும் ஒன்றாவே இருப்பாங்க. இப்போ நாம்லாம் 3 மணி நேரம் இல்லை 6 மணி நேரம் வகுப்பிங்க அட்டன் பண்ணுறோம். நான் என் வீட்டுக்கு போகிறேன், நீங்கள் அவங்கவுங்க அவங்கவுங்க வீட்டுக்கு போகிறீங்க இல்லையா. இந்த மாதிரி நிலை அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்குன்னு தனிப்பட்ட குடும்பம் எதுவுமே கிடையாது. 64 பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க. அதில் ஒருத்தர் குரு, 63 பேர் சீடர்கள். ஒன்றா தூங்குவாங்க. ஒருத்தருக்கு பசிச்சாலும் 63 பேரும் சாப்பிட்ணும், சரிங்களா. இப்போ நம்மளுக்கு பசி எடுத்தால் நாம் மட்டும் தனியாக போய் சாப்பிட்டு வந்துடுறோம் இல்லையா. அது மாதிரி கிடையாது. எந்த செய்கையாக இருந்தாலும் 64 பேரும் ஒன்றா தான் செய்வாங்க. அது மாதிரியான பழக்கத்தை வச்சுக்கிட்டு இவர்கள் வந்து 64 பேரும் ஒன்றா போகிறது, ஒன்றா வர்றது, ஒன்றாக புழங்குவது, இது மாதிரி இவங்க இருந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து இவங்க வாழ்வது எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய மயிலாடுதுறை என்கின்ற மாயவரம், மாயூரம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அதுதான் இவங்க வாழ்ந்த வாசஸ்தலமாக அன்றைய காலத்தில் இருந்தது. ஒரு வயதான மூதாட்டி, அந்த அம்மாவுக்கு வந்து இந்த 63 பேருக்கு சாப்பாடு போடணும்னு ஆசை. இப்படி ஒரு விபரீத ஆசை பெண்களுக்கு வரலாமா இல்லையா. கேட்டரர் வச்சு போட்டாலே 63 பேருக்கு நம்ம சாப்பாடு போடுறதுக்கு நேரமாகும். ஒரே பெண்மணியாக இருந்து சமைச்சு 63 பேருக்கு எப்படி பரிமாற முடியும்? இருந்தாலும் விபரீத ஆசை அந்த அம்மாவுக்கு வந்துருச்சு. போயிட்டு சீர்காழி சிற்றம்பல நாடிகள்கிட்ட போய், ஐயா சாப்பாட்டுக்கு வரணும்னு கூப்பிட்றாங்க ஒரு நாளைக்கு. இவர் சொல்கிறார், ஏம்மா உன் கதை தெரியாதா? என் கதை உனக்கு, நான் தனியாக எங்கேயும் வந்து சாப்பிட்றது கிடையாது. நான் வரணுன்னா 63 பேரும் தான் வருவாங்க, உன்னால் சாப்பாடு போட முடியுமா? இல்லை பரவாயில்ல வாங்க, நான் சமையல் எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிடறேன்னு ஒரு நாள் கொடுக்குறார். அந்த நாளுக்கு இந்த அம்மா சமையல்லாம் பண்ணி வச்சிடுறாங்க. 64 பேரும் போகிறாங்க, மனை போடுறாங்க, இலை போடுறாங்க, எல்லாருக்கும் சாதம் கூட்டு பொரியல் எல்லாம் வச்சுக்கிட்டே வராங்க. பார்த்தீங்கன்னா 63 பேருக்கு நீங்கள் போனோம்னா, நீங்கள் முதல்ல சாதம் போட்ட மாத்திரத்துலேயே 63 பேருக்கு போட்டு வர்றதுக்குள்ளேயே இந்த இடத்துல ஆறி போயிடும் பார்த்தீங்கன்னா இல்லையா. சாதம் போட்டால் பின்னாடியே ஒருத்தர் சாம்பார் ஊற்றிக்கிட்டு வரணும். இந்த அம்மாவுக்கு பதட்டம். 63 பேருக்கும் இது பண்ணுறாங்க, சாம்பார் ஊற்றுறாங்க, பொரியல் வைக்கிறாங்க. தான் எங்கே லேட்டாகிட போகுதுன்றதில் இவங்க வந்து வேக வேகமாக போயிட்டு நெய் எடுத்து ஊற்றலான்னு போகிறவங்க பதட்டத்தின் காரணமாக பக்கத்தில் நெய் போலவே இருக்கின்ற வேப்பெண்ணையை எடுத்துன்னு வந்துடுறாங்க. அந்த வேப்பெண்ணையை எடுத்து இருக்கிறவங்க எல்லாருக்கும், 63 பேருக்கும் 2-2 கரண்டி நல்ல காய்ச்சி நெய்னு நினச்சி ஊற்றிட்டு வந்துடுறாங்க. இருக்கிறவங்க எல்லாரும் அந்த அதிகம் போட்டு குழச்சி சாப்பிட்றாங்க. அதில் ஒரே ஒரு சீடர், அந்த சீடருடைய பெயர் கண்ணப்பர். அந்த கண்ணப்பருக்கு மட்டும் சாப்பிடும்பொழுது தகட்டல் தெரியுது, டேஸ்ட்டு தெரியுது, கசக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்றொரு சீடர்கிட்ட காதை கடிக்கிறாரு. ஏன்ப்பா அந்த அம்மா தப்பாக நெய்யின்னு நினச்சி நமக்கு வந்து வேப்பெண்ணையை ஊற்றிட்டாங்க போல இருக்குதே, சாப்பாடு ஒரே கசப்பாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாயை திறந்து, அதுவும் கிசு கிசுன்னு தான் பேசுகிறார் பக்கத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பர்கிட்ட. அவர் கிசு கிசுன்னு பேசினது கொஞ்சம் தூரத்தில் உட்கார்ந்துருந்த சிற்றம்பல நாடிகள் காதில் விழுந்துருது. அவர் இலையை மூடி வச்சுட்டு அப்படியே எழுந்திருக்கிறார். நீ இத்தனை நாட்கள் எப்படி என் கூட இருந்த? நீ என் கூட இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவன். காரணம், இங்கே இருக்கக்கூடிய அனைத்து அடியார்களும் அவங்க வந்து ஐம்புலன்களால் ஏற்படுகின்ற அனைத்து இன்ப துன்பத்தையும் நீங்கின நிலையில் நின்று பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உனக்கு நாக்கினுடைய சுவை இன்னும் அடங்கலல்ல. உனக்கு வந்து நீ வந்து உண்மையான சிவபக்தனாக இருந்து ஒரு ஞானியாக இருக்கணும்னா உனக்கு மெய், வாய், கண், மூக்கு, செவி இதன் மூலமாக என்னென்னலாம் நுகரப்படுதோ நுகரப்படுகிறதுல இருக்கிற நல்ல விஷயந்தான் போகணும். உள்ள இந்த மெய்வாய் கண்மூக்கு செவி என்பது சிவ பரம்பொருளை தவிர்த்து வேற எதை நுகர்ந்தாலும் அந்த நுகர்ச்சி மூளைக்கு போய் எட்டக்கூடாது இல்லையா. சிவத்தை பற்றி பேசினால் மட்டும்தான் மெய்வாய் கண்மூக்கு செவி வேலை செய்யணும். நீ எப்படி வந்து உனக்கு நாக்கு வேலை செஞ்சதுன்னா, உன் நாக்கு இன்னும் ஒழுங்கா சிவாயனம் 5 எழுத்த சொல்லலை. உன் நாக்கு ஒழுங்கா சொல்லி இருந்துச்சுன்னா அதுக்கு சுவை பட்டிருக்காது. அது கசப்பான சுவையாக இருந்தாலும் அது தேன் சுவையாக மாறி இருக்கணும், உனக்கு தெரிஞ்சிருக்கணும், உனக்கு உரைச்சிருக்க கூடாது சொல்லி ஒரு வாசகம் சொல்கிறார். தவச்சுவை அறிவார் அவச்சுவை அறியார். குறிச்சுக்கோங்க, தவச்சுவை அறிவார் அவச்சுவை அறியார், அவச்சுவை அறிவார் தவச்சுவை அறியார்.
தவத்தை உணர்ந்தவன் இந்த மெய்வாக்கு கண்மூக்கு செவிகினால் ஏற்படக்கூடிய இந்த நுகர்ச்சியில் வரக்கூடிய அவச்சுவையை அவன் உணரமாட்டான். நீ இன்னமும் மெய்வாய் கண்மூக்கு செவியுடைய அதனுடைய பாதிப்புக்குள்ள நீ இருந்தன்னா நீ இன்னும் தவச்சுவை உனக்கு வந்து நீ உரைக்க போகிறது கிடையாது. நீ என் கூட இருக்கக்கூடிய கேட்டகரி கிடையாதுயா, வெளியே போ, பிரிஞ்சு போன்றாரு. சீடனுக்கு அப்போ தான் தான் செஞ்ச பிழை என்ன அப்படிங்கிறது தெரியுது. காலில் விழறான், கதறான், குருவே என்னை கேத்துக்கோங்க, நான் செஞ்சு நான் நாக்கவண்ணா அறுத்து போட்டுடுறேன், என்னை எப்படியாவது இவனை வந்து என்னை ஆட்கொள்ளுங்கன்றார். முடியவே முடியாது. அதாவது தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வாக்கு கெட்டதை போக்கில் விட்டு புடி அப்படின்ட்டு. சொல்லி திருந்தாதவர்களை அவர்களை போகிற போக்கில் போய் அவங்களே பட்டு கெட்டாங்கன்னா அது புரியும் சரியா. அதனால் வாக்கு கெட்டதை போக்கில் விட்டு பிடின்னு வாங்க தமிழில் ஒரு பழமொழி. நல்லதை நாம் சொல்கிறோன்னா பசங்க ஏற்றுக்கலன்னா நாம் என்ன சொல்லுவாங்கன்னா பெரியவங்க, நான் அப்படியே விட்டுரு, அவன் அப்படியே போகட்டும், எங்கேயாவது ஒரு இடத்துல போய் அடி வாங்குவான். அப்போ தான் பெரியவங்க நாம் என்ன சொன்ன புத்தி என்னன்றது உரைக்கும். அது மாதிரி போக்கில் போய் நான் சொல்லிக் கொடுக்க முடியாததை உலகம் உனக்கு சொல்லிக் கொடுக்கும். அந்த விதத்தில் நான் குருவாக இருந்து சொல்லிக் கொடுத்து உன்னை எங்கே தவச்சுவையை உனக்கு போதிக்கவும் முடியல, அவச்சுவையில் இருந்து உன்னை நீக்கவும் முடியல. அப்போது நீ எங்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டியது எதுவும் கிடையாது. நீ உலகத்துக்கு போ, உலகம் உனக்கு கற்றுக் கொடுக்கும் எல்லாத்தையும். நீ எப்போ வந்து எனக்கு நீ பக்குவத்துக்கு வந்தாயோ அந்த நிலையில் நான் வந்து உன்னை ஆட்கொள்ளுவேன். அது வரைக்கும் நீ போய் தகு பிரிஞ்சு போட அனுப்பி வச்சிடுற. கண்ணப்பர் அவரே ஒரு உயர்ந்த ஆன்மா, அவர் வேறு வழி இல்லை, குருவினுடைய ஆணையாச்சே, வேறு வழி இல்லைன்னு இவர் கலங்கிக்கிட்டே பிரிஞ்சு போயிடுறார். இப்போ 64 பேர் இருந்த குரூப்பு ஒன்று மைனஸ் ஆனது போக 63 பேரும் நாடு நகரம் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு எல்லாம் வந்து சைவ சமய பணிகள் பண்ணுறாங்க. அந்த நிலையில் இருந்து எழுதப்பட்ட நூல் தான் வந்து துகளரு போதம் என்கின்ற இந்த நூல். அந்த நூலினுடைய தன்மையெல்லாம் அடுத்து நாம் சிந்திப்போம், இந்த வரலாற்றை முடிப்போம். எல்லாம் முடிஞ்ச உடனே எல்லாம் ஒன்றா தானே இவங்க வாழ்நாள் முழுக்க பண்ணாங்க. இப்போ கடைசியில் முத்திக்கு போகணும் அல்லது ஜீவ சமாதி ஆகணும், இதுவும் தானே எல்லாரும் ஒன்றா செய்யணும். இத்தனை நாள் ஒன்றா பிரிந்தவங்க தனித்தனியாக பிரிஞ்சு ஒவ்வொருத்தரமாக முத்திக்கு போக முடியும்? அந்த நிலையில் இருந்து பார்த்து ஒரு நாள் குறிக்கிறார் குரு, 63 பேரும் ஒரே சமயத்தில் ஒன்றா குழியில் உட்காந்து அவங்கவுங்க அப்படியே ஜீவ சமாதி உயிரை விட்டுணும், அப்படியே முத்திக்கு போக வேண்டியது தான். இதுக்கு நாள் நட்சத்திரம் குறித்து ஊர் மக்களை கூப்பிட்டு இருக்கக்கூடிய வெட்டியானை கூப்பிட்டு 63 குழியை வெட்டி தனியாக வச்சுட்டு இருந்தாங்க. ஊர் மக்களுக்கு போது செய்தி 63 பேரும் ஒன்றா சாக போகிறாங்களாம். அவங்க வீடு வெற்றிக்கு போகிறாங்க, ஜீவ சமாதி ஆகிறாங்கன்றது சாதாரண பாமர மக்களுக்கு புரியவா போகுது. 63 பேரையும் ஒன்றா குழியில் வச்சு புதைக்க போகிறாங்களாம், நாம்பெல்லாம் வேடிக்கை பார்க்க போகலான்ட்டு ஊர் ஜனமே திரண்டு நிற்கிது அந்த இடத்துல. இவர் போகிறார், போயிட்டு ஒவ்வொரு சீடனாக கொண்டு போய் ஒவ்வொரு குழியில் கொண்டு போய் உட்கார வச்சுட்டு இவர் கடைசியில் இவர் போய் குழியில் போய் உட்காந்துட்டு நான் மந்திரம் சொன்ன மாத்திரத்தில் அத்தனை பேருக்கும் ஒரே சமயத்தில் ஜீவ சமாதி உயிர் பிரிஞ்சு பெருமானுக்கிட்ட போய் சேர்ந்துடும். அப்படியே வெட்டியான் ஒவ்வொருத்தருக்கா வந்து மண்ணை போட்டு போட்டு அப்படியே மூடிக்கிட்டே வரணும், பார்த்தா குழியை மூடிக்கிட்டே வரணும்ன்ட்டு இவர் மந்திரம் சொல்கிறாரு. ஒரே நேரத்தில் 63 பேரும் பெருமானுக்கிட்ட போகிறாங்க, சமாதி ஆகிறாங்க ஒரே சமயத்தில். வெட்டியான் வந்து ஒவ்வொன்றா சமாதியை மூடிக்கிட்டே வரான், 63 சமாதியும் மூடியாச்சு. அப்போ அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து கேட்குறாங்க, ஐயோ ஒருத்தர் இருந்தாரே இவங்க கூட கண்ணப்பர்னு சொல்லி ஒருத்தர், அவர் மட்டும் இவங்க கூடவே தொடர்ந்து வாழ்ந்துருந்தார்னு சொல்லி சொன்னால் அவருக்கும் அல்லவா இன்றைக்கி ஜீவசமாதி கிடச்சிருக்கோம். அவர் வந்து அன்னைக்கு ஒரு நாள் அந்த அவச்சுவைக்கு அடிமையான காரணத்தால் இப்போது அவருக்கு இந்த பாக்கியம் கிடைக்காமல் போச்சு, பாவம் எந்த இடத்துல என்ன கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரோன்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் கேட்குறாங்க. அவங்க சொல்லி முடிக்கிறாங்க, முடித்த மாத்திரத்திலேயே அந்த கண்ணப்பர் அந்த இடத்துக்கு வந்துடுறார். இந்த கண்ணப்பர் குருவை விட்டு பிரிஞ்சவர், உலகம் உனக்கு பாடம் சொல்லி கொடுக்கும்னு சொல்லி அனுப்பினார் இல்லையா, உலகத்தில் பல இடங்களில் போய் சைவ சித்தாந்த நுண்பொருள்லாம் கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் பட்டு கெட்டு எல்லாம் அனுபவித்து முடித்து இவருக்கு ஒரு உணர்த்துதல் வருது, நாம் குருவை போய் பார்க்கலாம், நாம் வந்து இருந்தார் இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சே, குரு நம்மளை மன்னித்து ஏற்றுக்கொள்ள மாட்டாரா என்ற விதத்தில் இருந்துக்கிட்டு அப்போ தான் மாயவரத்துக்கு வரா அவருக்கு இவர் வரார், கண்ணப்பர் வரார், வந்து உள்ளே நுழைகிறாரு. அவர் கேட்குற மொதல் வாசகம், 63 பேரும் இப்போ தான் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி ஜீவசமாதி ஆனாங்க, அவர் ஒருத்தர் மட்டும் தப்பிச்சுக்கினார் பார்த்தியா அப்படின்ற செய்தி தான் அவருக்கு முதல்ல கேட்குது. அப்போ எப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு மிஸ் ஆகி போகுது பார்த்தீங்கன்னா. அதை கேட்ட உடனே
இவரால் தாங்க முடியல. ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னாடி வந்திருந்தா, ஒரு நாள் முன்னாடி வந்திருந்தா குருவை கையில் காலில் பிடிச்சி எப்படியாவது என்னையும் ஜீவசமாதி ஆக்குன்னு சொல்லி கேட்டிருக்கலாமே, பிறவி பெருங்கடலை நீந்தி போயிருக்கலாம் அல்லவா என்ற விதத்தில் இருந்து சொல்லி பண்ணல விடுறாரு, அழுகிறாரு, புரள்றாரு, எவ்வளவோ இது பண்ணுறார். இந்த பாழும் நாக்கின் காரணமாக நான் எப்பேற்பட்ட ஒரு பெருநிலையில் இருந்து நான் இந்த வழிக்கு கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடக்குது. காளி சிற்றம்பல நாடிகளுடைய சமாதி ரெண்டாய் வெடிக்க அதுக்குள்ளே இருந்து சிற்றம்பல நாடிகள் உயிர்த்து எழுந்து வெளியில் வர வந்து கையை இப்படி காமிச்சு அவரே கண்ணப்பா வந்துரு என் கூடன்னு சொல்லி கையை காட்டுறார். இப்படி இப்படி கையை நீட்டி இது பண்ணுறார். இப்போ அவர் ஏஞ்சி வந்து இன்னொரு குழி வெட்டு, அதுக்கு வெட்டுறதுக்கு நேரமாகும்ல, அவர் உட்கார வைக்கி, இதெல்லாம் பண்ண முடியாதுல்ல. நாம் பஸ்ஸில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நாங்கள் உட்காந்துக்கிறோம் அப்படின்ட்டு மூணு பேர் உட்காடுற சீட்டில் நாலு பேர் உட்காடுறது இல்லையா, ரெண்டு பேர் உட்காடுற சீட்டில் மூணு பேர், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்ட்டு. அது மாதிரி குரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கினார். எதில்? சமாதி குழிக்குள்ள. சரிங்களா, வெளியில் எழுந்து கண்ணப்பா வந்து என்னை தழுவிக்கொள்னு கை நீட்டுறார். இவன் கண்ணு முன்னாடி சமாதி உடஞ்சி குரு வந்துட்டாருன்ன மாத்திரத்தில் இவன் எப்படி வந்தார், ஏன் வந்தார், எந்த யோசனையும் இவருக்கு வரல. போட்டது போட்டபடி அப்படியே ஓடிப்போய் குருவேன்னு எகிரி குதிச்சு குருவை போய் கட்டி பிடிக்கிறார். மேலே போயிட்டு குரு சிஷியனை ஆலிங்கனம் பண்ணுறாரு, சிஷியன் குருவை ஆலிங்கனம் பண்ணுறாரு. அப்படியே சீடனோட கட்டி அணைச்சிக்கிட்டு சமாதிக்குள்ளே படுக்கிறாரு. மீண்டும் அந்த சமாதி வந்துடுது. இந்த சமாதியை இன்னைக்கும் நீங்கள் போய் பார்க்கலாம். மயிலாடுதுறை என்கின்ற மாயவரத்தில் சித்தர்காடு என்கின்ற பகுதி, அந்த சித்தர்காட்டுக்கு போனீங்கன்னு சொல்லி சொன்னால் காளி சிற்றம்பல நாடிகளுடைய சமாதியும் அதை சுற்றி இருக்கக்கூடிய 63 சீடர்களுடைய சமாதியும் அந்த இடத்துல உண்டு பார்த்தீங்கன்னா, 62 சீடர்கள். சரிங்களா, இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தா, எதுங்கம்மா இன்னும் இருக்குமா, எதுங்கம்மா எல்லாருடைய சமாதியுமாக இல்லை, எல்லாருக்கும் சிவலிங்க படம் போட்டு அந்த கருவறைக்கு வச்சுருக்கிறாங்க. நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது என்னென்னா, அந்த கோயில் முழுவதுமாக அந்த 63 பேரும் உள்ளே இருக்கிறாங்கன்னு நம்ம எடுத்துக்கணும். அந்த கருவறைக்கு நீங்கள் போனீங்கன்னா ஒரு சிவலிங்கம் தான் இருக்கும், அந்த சிவலிங்கத்துக்கு அடியில் தான் சித்தம்பல நாடிகளுடைய சமாதி. சித்தம்பல நாடிகளும் கண்ணப்புறம் ஒன்றா ஆலிங்கனம் பண்ண நிலையில் அந்த சமாதிக்குள்ளே இருக்கிறாங்க. அந்த கருவறையை சுற்றி 62 பேர் சிவலிங்கங்கள் போட்டிருக்கோம். அந்த 62 சிவலிங்கமும் 62 சீடர்கள்னு சொல்லுவாங்க. அந்த கோயில் அதை தாண்டியும் இருக்குது. அந்த சமாதியை சுற்றி இருக்கக்கூடிய கோயில் நிலப்பரப்பு முழுக்கவே வந்து ஜீவசமாதிகள், 63 62 பேர் ஜீவசமாதி, ப்ளஸ்ஸு அந்த கருவறைக்குள்ளே 2 ஜீவசமாதி, ஒரே குழியில் 2 ஜீவசமாதி. அப்போ 64 பேர் கணக்கு வருவாங்க. பார்த்தீங்கன்னா இதில் பக்குவத்தால் மிகவும் குறைந்த நிலையில் இருந்த கண்ணப்பர் அவர் உலகத்தில் போய் பக்குவம் வந்த மாத்திரத்தில் அவருக்கு குருவோட சேர்ந்தே இல்லை, குருவை விட்டு விலக்கி வைக்கப்பட்டார், குரு இல்லாமல் பாடம் கத்தார். ஆனால் குருவை கட்டி பிடிச்சிக்கிட்டு சமாதியாக இருக்கக்கூடிய பெரும்பேர், மீதி இருக்கக்கூடிய 62 பேரும் குருவோடவே இருந்து பாடம் கத்தவங்க, குருவோடவே இருந்து சைவ சித்தாந்த நுண்பொருளை வாங்கினவங்க. ஆனால் விலகி போன சீடருக்கு கிடைத்த பெரும்பாக்கியம் என்பது உடன் இருந்த சீடர்களுக்கு கிடைக்கல. இதனால் என்ன சைவ சித்தாந்தம் சொல்ல வருதுன்னு சொல்லி சொன்னால், ஒருவர் பக்குவம் அடைந்தார் என்று சொன்னால் இறைவன் குருவின் வழியாக வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஆட்கொள்ளுவார், குரு ஆட்கொள்ளுவார் என்பது நிதர்சனம். அதனால் நம்ம பக்குவம் அடைஞ்சமே நமக்கு வந்தாரா இல்லையா தேவையில்லை. நாம் நித்தம் நித்தம் திருவாசகம் ஓதுனா, நித்தம் நித்தம் சைவ சித்தாந்தம் கேட்டு, நித்தம் நித்தம் சிவபூஜை செஞ்சு, எல்லாமே சைவ ஒழுகலாறில் நின்று வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்ம பக்குவம் ஏறும். நாம் குருவை தேடி போகக்கூடாது, குரு நம்மளை தேடி வரும்படியாக பெருமான் அனுப்புவார். ஏன்னா குரு என்பவர் மானுட சிவம், சிவபெருமான் நேரடியாக வந்து உயிர்களை ஆட்கொள்ள முடியாது. அப்போது ஒரு குருவினுடைய உடலை சுமந்துக்கிட்டு அந்த குருவினுடைய வடிவாக வந்து தான் அந்த மாணவரை ஆட்கொள்ளுவார். அந்த குரு ஆட்கொண்டார் என்று சொன்னாலுமே கூட குரு ஆட்கொள்ளலை, குருவின் வடிவத்தில் சிவம்தான் ஆட்கொண்டது. சரிங்களா, அப்போ நம்ம பக்குவம் என்னன்றது சிவப்பரம்பொருளுக்கு தெரியுமில்ல. அப்போ ஏதோ ஒரு வழியில் ஏதோ ஒரு குருவினுடைய வடிவத்தில் வந்து இறை பரம்பொருள் நம்மை ஆட்கொள்ளும். அதற்கு உண்டான மிகப்பெரிய உதாரணம் தான் நம்ம துகளூர் போதத்தினுடைய ஆசிரியர் காளி சிற்றம்பல நாடிகளுடைய வரலாறு. இந்த வரலாறு ரொம்ப சொன்னால் அவமானமாக இருக்குது. மாயவரத்துக்கு போனங்க, இங்கே 63 சமாதிகள் ஒரே இடத்துல இருக்கா அப்படின்னு மாயவரத்திலேயே பிறந்து வளர்ந்த அறுதுவை சால்கிட்ட கேட்டேன்.
அப்படி ஒரு இடமே இங்கே கிடையாதுன்றாரு அந்த அந்த ஊர்க்காரர். யார் அதாவது அவன் பரம்பரை பரம்பரையாக மாயவரம் சொந்த ஊர். அந்த இது எங்கே அங்கே இருக்க டாக்ஸி டிரைவருக்கு தெரியல, ஆட்டோ டிரைவருக்கு தெரியல. நாங்கள் கடைசியில் கண்டுபிடிச்சி போனால் ஒரு இடத்துல ஒரு வளைவில் சித்தர் காடு காடி சிற்றம்பல நாடிகளுடைய ஜீவசமாதி அமைந்துள்ள இடம்னு ஒரு சின்ன வளைவு, வளைவுக்குள்ளே போனால் உள்ள மிகப்பெரிய ஒரு சமாதி இருக்குது. அந்த இடத்துல மாயவரத்தை சார்ந்தவர்கள், தஞ்சாவூரை சார்ந்தவர்கள் அந்த இடத்துல 63 பேர் 64 பேர் இங்கே அருளாட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஜீவசமாதிக்கு மிகப்பெரிய ஆற்றல் உண்டு. இப்போ பட்டினத்தார் சமாதி ஜீவசமாதி மிகப்பெரிய ஆற்றல் உண்டு. பாம்பன் சுவாமிகள் சமாதி ஜீவசமாதி மிகப்பெரிய ஆற்றல் உண்டு. ஜீவசமாதி என்று சொன்னால் அங்கே போய் நாம் எந்த குறைகளை வேண்டினாலும் நமக்கு அது உடனே நிவர்த்தி ஆகும். ஒரு அருளாளர், ஒரு பட்டினத்தாரோ, ஒரு பாம்பன் சுவாமிகளோ, ஒருத்தர் வடச்சென்னையிலையும் ஒருத்தர் தென் சென்னையிலையும் திருவான்மியூர்லேயும் இருந்து அருள் பாலிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய ஒரு ஜீவசமாதிக்கே போனால் இப்பேற்பட்ட மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகள் கிடைக்குதுன்னு சொன்னால், 64 அருளாளர்கள் ஒரே இடத்துல ஜீவசமாதி ஆகியிருக்கிறாங்கன்னு சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு இடம் வந்து நாம் போய் பார்க்கலை அப்படின்னு சொல்லி சொன்னால் எப்படி இல்லையா? சிவம் தொலைக்காட்சியில் இருக்கிறவங்க பல யாத்திரைகள் கூட்டு போகிறீங்க. அந்த வடநாட்டு யாத்திரைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சித்தர் காட்டுக்கு ஒரு யாத்திரை போடுங்க. நம்ம மக்களை வந்து ரெண்டு நாள் பிரயாணமாக சித்தர் காட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போயிட்டு அங்கே இருந்து அந்த 63 64 ஜீவசமாதிலையும் அமர்ந்து அந்த துகளரு போதம் என்கின்ற அந்த 100 பாடல்கள் கண்ட அந்த நூலை அங்கே உட்காந்து நம்ம பாராயணம் பண்ணணும், முற்றோதல் செய்யணும். உள்ளுக்குள்ளே இருந்து காழி சித்தம்பல நாடிகள் நம்மளை ஆசீர்வதிப்பார். எப்படி கண்ணப்பரை எழுந்து வந்து ஆட்கொண்டாரோ அது போல நம்மை ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு அருளாளர் ஆட்கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பு பிறக்கும். சரிங்களா? இதுதான் காழி சிற்றம்பல நாடிகளுடைய வரலாறு. காழி சிற்றம்பல நாடிகளை பற்றி வேற எந்த தரவுகளும் நமக்கு கிடைக்காது. இல்லை, அவர் துகளறு போதம் அல்லாமல் வேறு சில சைவ சித்தாந்த நூல்கள் செஞ்சிருக்கிறதாகவும் நம்மளுக்கு தகவல் இருக்குது. ஆனால் துகளறு போதம் என்பது மிக தலையாய ஒரு நூல். சரிங்களா? வாகீச முனிவரை பற்றிய செய்திகள் தெரியலன்னு சொல்லிட்டோம். அடுத்து நிறைவாக இந்த முற்பகல் பகுதியினுடைய நிறைவாக காழி கண்ணுடைய வள்ளலுடைய வரலாற்றை சிந்தித்து நம்ம முற்பகலை நாம் நிறைவு செய்யலாம். காழி கண்ணுடைய வள்ளல் யாருன்னா, சீர்காழி சிற்றம்பல நாடிகளுடைய மாணவர் காழி கண்ணுடைய வள்ளல். அந்த 63 பேர் மாணவர்களில் ஒருத்தர்னு எடுத்துக்கலாம். அந்த 63 பேரில் சாராத ஒருத்தர்னு கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா 63 பேர் ஒன்றாக இருந்தவர்கள். அந்த 63 பேர்கள் தான் மாணவர்களான்னு சொல்கிறதுக்கு இல்லை, பார்த்தா ஒன்றாக இருந்தவர்கள் 63. சரிங்களா? அதில் சீர்காழி சிற்றம்பல நாடிகளுடைய மாணவர் காழி கண்ணுடைய வள்ளல். பெருமக்களே, நமக்கு வந்து ரெண்டு வள்ளலார் உண்டு. ஒன்று அருட்பிரகாச ராமலிங்க வள்ளலார், ரெண்டாவது வள்ளலார் வந்துட்டு காழி கண்ணுடைய வள்ளலார். ஆக சைவ சித்தாந்தம் சன்மார்க்கம் பயிலுகின்ற மாணவர்களுக்கு இரண்டு வள்ளலார்கள் உண்டுன்ற செய்தி நமக்கு தெரியணும். அதில் இவர் எழுதிய நூல் தான் இந்த ஒழிவில் ஒடுக்கம் என்கின்ற இந்த நூல். இந்த நூலுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. இந்த நூலை படிக்கணும்னு சொன்னால், சாமானியர்கள் நீங்கள் யாராவது அந்த நூலை வாங்கி படிக்கணும்னா, உங்களால் அந்த நூலை 4 சாத்திரங்கள் துகளறு போதம் வரைக்கும் நீங்கள் முயற்சி எடுத்தால் கற்று தேர்ந்து விடலாம். ஆனால் ஒழிவில் ஒடுக்கம் என்ற ஒரு நூல் ஒரு பக்குவ நிலையில் இருந்தால் மட்டும்தான் அந்த நூலையே பயில முடியும். இந்த ஒழிவில் ஒடுக்கம் என்பது பல சூட்சம நுட்பமான கருத்துக்களை உள்ளடக்கிய நூல். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்கிள் ஓட்ட தெரியும் பொழுது ஒருத்தன் பெடல் அரைப்பெடல் போட்டு வண்டி ஓட்டுவான், பைக் ஓட்டும் பொழுது அது மாதிரி போட்டு கொஞ்சம் விழுந்து எழுந்து கற்றுக்கிட்டு பைக் ஓட்டுவான். நீங்கள் நான்லாம் எப்படி பைக் ஓட்டுவோம்? ரோட்டு மேலே பைக் ஓட்டுவோம். இது இல்லாமல் இந்த சாகசம் பண்ணுறவங்க இருப்பாங்க, ஒரு கயிற்று மேலே சைக்கிள் ஓட்டுறது, கயிற்று மேலே பைக் ஓட்டுறது, கூண்டுக்குள்ளே தலைகீழாக பைக் ஓட்டுறது. பைக் ஓட்ட தெரிஞ்ச எல்லாராலும் அந்த வேலை பண்ண முடியாது. ரோட்டில் தான் ஓட்ட தெரியுமே தவிர்த்து இந்த சாகசங்கள் பண்ண முடியாது. அது போல் இந்த துகளறு போதம் வரைக்கும் இருக்கக்கூடியது நூல் வந்து பைக் ஓட்டுற மாதிரி யார் வேணாலும் எடுத்து படிச்சிடலாம். ஆனால் ஒழிவில் ஒடுக்கம் என்கின்ற இந்த நூல் வந்து அது ஒரு சாகச நூல். சைவ சித்தாந்தத்தை அப்படியே விட்டு இதை படிக்கணும்னாலே தலையால் தண்ணி குடிக்கணும். அந்த அளவுக்கு கடுமையான நட, மிக நுட்பமான ஒரு வரிக்கு விளக்கம் சொன்னோம்னா உங்களுக்கு ஒரு நாள் ஒரு வாரம் ஆகும். பார்த்தீங்கன்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அடிப்படை சைவ சித்தாந்த அறிவு இல்லாமல் அந்த நூல் பக்கமே போக முடியாது. இந்த நூலினுடைய தனித்தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, காழி கண்ணுடைய வள்ளலார் இந்த ஆன்மாக்களை 4 பகுத்து காட்டுகிறார். என்ன 4 பார்த்தீங்கன்னா, அபக்குவர், பக்குவமே இல்லாதவங்க. அபக்குவர் யாரு?
இப்போ யார் ஒருத்தர் வெளி உலகத்தில் இருந்துக்கிட்டு இன்றைக்கி வந்து அன்னன்னைக்கு வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களோ, வேலை வாழ்க்கை இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களோ, சிவ சிந்தனையே இல்லாமல் இருக்கிறாங்களோ, அவர்கள் எல்லாம் அபக்குவர். அது முதல் கேட்டகிரி. அடுத்த கேட்டகிரி பக்குவர். பக்குவர்னு சொல்லி சொன்னால் யார்? நீங்கள், ஓரளவு நான். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மற்றவர்கள்லாம் வெளியில் இருக்கும்பொழுது சைவ சித்தாந்தம் பேசலான்ற ஒரு உணர்வு எனக்கும் வந்து, சைவ சித்தாந்தத்தை கேட்கலான்ற உணர்வு உங்களுக்கும் வந்து, நாம் ஒரு இடத்துல உட்காந்து பெருமானை பற்றி சிந்திக்கிறோம் இல்லை, அதனால் ஏதோ ஒரு அடிப்படையில் முழுவதுமாக அபக்குவம் அல்ல, ஏதோ கொஞ்சம் பக்குவம் இருக்குது. அந்த நிலையில் பக்குவர் நம்மளை மாதிரி இருக்கிறவங்க யார்? திருநீர் அணிபவர்கள், கண்டிகை போடுபவர்கள், சிவாய நம்ம சொல்லுபவர், ஐந்தெழுத்து சொல்லுபவர்கள். இதற்கு அடுத்த கிளாசிஃபிகேஷன் தீவிர பக்குவர். அந்த தீவிர பக்குவர் என்பவர் இதை விட அதிக ஸ்டேஜ். அவருக்கு எந்த உழைப்புமே இருக்காது. அவர் வந்து இந்த உலகியல் வாழ்க்கையிலேயே வந்து அவர் இருக்க மாட்டார். முழுக்க முழுக்க அருளியல் வாழ்க்கையில் தான் இருப்பார். கொஞ்சம் கொஞ்சமாக உலகியல் வாழ்க்கையில் இருந்து தாண்டி வரணும். இப்போ உதாரணத்துக்கு, நம்மை போன்று இருக்கக்கூடியவர்கள் இப்படியே ஒரு 10 வருடம், இப்படியே ஒரு 20 ஆண்டு காலம் சைவ வாழ்க்கையே வாழ்ந்தோன்னு சொன்னால் அப்போ ஒரு பக்குவத்தில் இருப்போம் இல்லை, அப்போ இதை விட கொஞ்சம் அதிகமான பக்குவத்துக்கு தானே நம்ம போவோம். அந்த நிலை என்பது ஒரு தீவிர பக்குவம். 4வது வகை என்பது அதி தீவிர பக்குவர். அதி தீவிர பக்குவர்ன்றவர் மிக உயர்ந்த நிலையில் இருப்பவர். அந்த அதி தீவிர பக்குவராக இருந்தால் மட்டும்தான் இந்த நூலை எடுத்து வாசிக்க வேண்டும். நூலை எடுத்த உடனே முதல்ல ஒரு கார்டு போடுற. இந்த சினிமா படம், பேய் படம், திகில் படம், கொலைப்படம் இதெல்லாம் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா எடுத்த உடனே ஒரு ஸ்லைடு போடுவாங்க. இதயம் பலவீனமானவர்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் இந்த படத்தை காண வேண்டாம். யாரன்னா பின்னாடி விபரீதமான நிறைய விஷயங்கள் நடக்கும்போது ஹார்ட் அட்டாக் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த கார்டை வந்து போட்டுருவாங்க. அது அப்போ நினச்சா கூட எழுந்துச்சி வெளியில் வந்துடலாம். அதுக்காக அந்த காஷன் கார்டு மாதிரி இவர் எடுத்த எடுப்பிலேயே அந்த நூலை எடுத்து படிக்கிறதுனா, நீங்கள் அதி தீவிர பக்குவராக இருந்தாலொழிய இந்த நூலை மேற்கொண்டு படிக்காதீர்கள், நூலை மூடி வச்சிருங்கன்றார். இதை நீங்கள் அதி தீவிர பக்குவத்தில் இல்லாமல் வெறும் பக்குவம், இல்லை தீவிர பக்குவம், இல்லை சுத்தமாக அபக்குவம், இதில் இருந்துக்கிட்டு இந்த நூலை படிச்சிங்கன்னா உங்களுக்கு விபரீத விளைவுகள் ஏற்படும் அப்படின்றார். சரிங்களா? இப்போ ஒரு நூலை எடுத்த உடனே இப்படி ஒரு பயமுறுத்துகிற மாதிரி ஒரு செய்யுள் வந்தால் எப்படி இருக்கும்? சரிங்களா? அப்போ அது என்னங்க அதி தீவிர பக்குவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் வருது அப்படின்னா, அதற்கு அவரே ஒரு விளக்கம் கொடுக்குறார். இந்த விளக்கம் கட்டாயம், அவர் கொஞ்சம் கடுமையான விளக்கம். நீங்கள் கொஞ்சம் தைரியமான மனசோடு நீங்கள் தாங்கிக்கணும். அப்போ தான் அதுதான் அதி தீவிர பக்குவன்றது உங்களுக்கு புரியும். வீட்டில் இருக்கிறோம், நம்ம கண்ணு முன்னாடியே யாரோ ஒருத்தனோ ரெண்டு பேரோ வந்து நம்முடைய மனைவியவோ அல்லது குழந்தையவோ தங்கையவோ கண் முன்னாடியே பாலியல் துன்புறுத்தல் கற்பழிக்கிறான். கண் முன்னாடியே நாம் நினச்சா அவனை தள்ளிவிட முடியும், அல்லது ஏதாவது அவனை அடித்து துரத்த முடியும், இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு வர முடியும், இல்லை போலீஸுக்கு ஃபோன் பண்ண முடியும். கண் முன்னாடி தங்கையோ மகளோ மனைவியோ கூக்குழல் எழுறாங்க கற்பழிப்பு நடக்கிற சமயத்தில். அந்த சமயத்தில் அந்த ஆன்மா எந்த ஒரு வேலையும் செய்யாமல் அப்படியே அமைதியாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா அது இன்னொரு உயிர், அதுக்கு ஏதோ ஒரு வினை கழியணும்னு இருக்குது. இறைவன் வினையை கழிச்சிக்கிட்டு இருக்கிறான். அவன் ஒருத்தன் பாவத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கிறான். அவன் செய்கின்ற பாவத்துக்கு இறைவன் கூலி கொடுக்க போகிறான். இதில் நான் போய் தடுத்தேன்னு சொல்லி சொன்னால் இறைவன் செய்கின்ற அருளாட்சியில் நான் தலையிட்டதாக ஆகிவிடும். வருமா நமக்கு அந்த பக்குவம்? இந்த நிலை இருந்துச்சுன்னா இதுதான் தீவிர பக்குவம் சொல்கிறார் அவரே. இந்த தீவிர பக்குவத்தில் இருந்தால் இந்த நூலை எடுத்து படிங்க. இந்த அதி தீவிர பக்குவத்தில் இருந்தால் நூலை படிங்க, அப்படி இல்லைன்னா மேற்கொண்டு நூலை படிக்காதீங்கன்றாரு. அப்போது அந்த நூல் எப்பேற்பட்ட நூலாக இருக்குன்றது பாருங்கள். சரிங்களா? அப்போது அந்த உயிர் என்ன நினைக்கணும்னு சொல்லி பார்த்தா, தன்னை தாண்டி நடக்கிற அத்தனை விஷயமும்
இறைவன் நகர்த்துறாரு. என்னால் ஆவது என்ன இருக்கு, நான் வந்த வேலை நான் முத்திக்கு போற வேலை, வந்த வேலை நான் வீடு பெற்றை அடையணும், அது தவிர்த்து சுற்றிலும் ஆயிரம் விஷயம் நடக்கும். கண்ணு முன்னாடி மனைவி எவனோ ஒருத்தன் பண்ணுறான், மகளை ஒருத்தி வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணுறான்னா நான் ஏன் போய் தர பண்ணணும்? இந்த பிறவியில் மகள், போன பிறவியில் யாரோ, அடுத்த பிறவியில் யாரோ, இந்த பிறவியில் மனைவி, அடுத்த பிறவியில் யாரோ, இந்த பிறவி சுழற்சிக்குள்ளே எத்தனை பிறவியில் எத்தனை தாய், எத்தனை மனைவி, எத்தனை தங்கை பார்த்துட்டோம். அதில் இந்த பிறவிக்கு ஒரு தாய், இந்த பிறவிக்கு சகோதரி, இந்த பிறவிக்கு ஒரு மனைவி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதுதானே நாங்கள் நம்ம ரொட்டீனாக பார்த்துக்கிட்டு வர்றது. அப்போ அந்த மனசு பக்கம் இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த ஒருத்து ஏதோ ஒரு உயிருக்கு வினை கழியுது, ஏதோ ஒரு உயிர் வினையை சேர்த்துக்குது, இதில் போய் நான் போய் தலையிடணும். அந்த பக்குவ நிலை அதிதீவிர பக்குவம். அவர்கள் மட்டும்தான் இந்த நூலை படிக்கணும் என்று சொல்லி அந்த விதத்தில் ஏற்றப்பட்ட நூல் தான் இந்த ஒழிவில் ஒடுக்கம் என்கின்ற அந்த நூல். அந்த ஒழிவில் ஒடுக்கம் என்ற நூல் ரொம்ப நாளாக கைப்பிரதியாகவே இருந்தது, அச்சில் ஏற்றப்படாமலேயே இருந்தது. அந்த நூலை எடுத்துக்கிட்டு வந்து யாரோ ஒரு அன்பர் நம்ம வள்ளல் ராமலிங்க அடிகளார்கிட்ட கொண்டு வந்து தர, அந்த நூலை வள்ளல் பெருமான் வாங்கி படித்த மாத்திரத்தில் இந்த நூல் இவ்வளவு அற்புதமான ஒரு நூலாக இருக்கே, இந்த நூலை வந்து யாருமே பதிப்பில் ஏற்றாமல் இருக்கிறாங்களே, இதற்கு நடுவில் இன்னொன்று நடக்குது, இந்த நூலினுடைய கைப்பிரதி திருப்போரூர் சிதம்பர சுவாமிகளுக்கு போகுது. இல்லையா, திருப்போரூர் முருகன் கோவிலை செய்த திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள்கிட்ட போய் அவர் இந்த நூல் மிக அற்புதமான ஒரு நூல்னு சொல்லி இந்த நூலுக்கு ஒழிவில் ஒடுக்கும் என்கின்ற இந்த நூலுக்கு முழுக்க முழுக்க அவர் உரை செஞ்சிருக்கார். அப்போ எழுதியவர் காழி கண்ணுடைய வள்ளலார் ஒரு அருளாளர், அதற்கு உரை செய்த திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள் அவர் மாபெரும் ஒரு அருளாளர், அந்த கைப்பிரதி வள்ளல் ராமலிங்க அடிகளாருக்கு வந்து கிடைக்குது. அதை பார்த்து இவ்வளவு அற்புதமான ஒரு நூலாக இருக்குது, ரெண்டு அருளாளர்கள் செஞ்சுருக்காங்க, இதை பதிப்புக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளல் ராமலிங்க அடிகளார் தான் ஒழிவில் ஒடுக்கத்தை முதல் முதல்ல பதிப்பிக்கிறார். வள்ளல் ராமலிங்க அடிகளார் பதிப்பித்தது மொத்தம் மூன்று நூல்கள் பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு நூல் வந்து ஒழிவில் ஒடுக்கம், சின்மய தீபிகை என்பது இன்னொரு நூல், அது போல் மூன்றாவது ஒரு நூல் உண்டு. சரிங்களா, அது போல செய்யப்பட்ட நூல் என்பது தான் ஒழிவில் ஒடுக்கம். இந்த ஒழிவில் ஒடுக்கம் அவர் அச்சில ஏத்தன மாத்திரத்தில் ஒரு சுவாரஸ்யமான செய்தி நடந்தது, இதோடு நம்ம நிறைவு பண்ணலாம். வள்ளலார்கிட்ட வந்து ஒரு ஊருக்கு போகும்பொழுது ஒரு பையன் வந்து, ஐயா நீங்கள் பதிப்பித்த ஒழிவில் ஒடுக்கம் நூல் நான் படித்தேன், எனக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் அருளாளர் ஓதாமலேயே உணர்ந்தவர், எனக்கு விளக்கம் கொடுங்கன்னு வந்து கேட்குறார். வள்ளல் பார்த்துட்டு, வள்ளல் பெருமான் பார்த்துட்டு, இது உங்ககிட்ட நூல் இருக்கா? இருக்குது. எங்கே இருக்குது? வீட்டில் இருக்குது, கொண்டு வா. வர சொல்லி இந்த மண்ணெண்ணெய் இருந்தால் கொண்டாந்து அதில் ஊற்றுன்ற, இவனுக்கு ஒன்றும் புரியல, இருந்தாலும் வள்ளலார் சொல்லிட்டாரே எதிர்த்து பேச முடியுமா, மண்ணெண்ணெய் ஊற்றுறான், நெருப்பு வச்சு கொளுத்துன்னார், நெருப்பியும் வச்சு கொளுத்திடுறான், வேறு வழி இல்லாமல் நூல் எரிஞ்சு சாம்பலாக போயிடுது. வள்ளலார் பாட்டுக்கு நடந்து போகிறார், இவன் பின்னாடியே போகிறான். என்னங்க நூலுக்கு விளக்கம் கேட்டால் நூலை எங்கையாலே நெருப்பு வச்சு கொளுத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க? இந்த நூல் வந்து மிகச்சிறந்த நூல், இதை அனைவரும் படிக்கணும் தானே நீங்கள் வெளியிட்டீங்க, இதை எதுக்கு இப்போது நீங்களே நெருப்பிச்சு கொளுத்தும்படியாக பண்ணீங்கன்னு கேட்டால் அதற்கு ஒரு பதில் கொடுத்தார், இது அதிதீவிர பக்குவர்களுக்கு உண்டான நூல், நீ அதிதீவிர பக்குவத்தில் இல்லை, அதிதீவிர பக்குவத்தில் இல்லாதவர்கள் வேறு யாராவது இந்த நூலை படித்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் நாத்திகர்களாக மாறுவார்கள். ஏன்னா அவன் பக்குவம் குறைபாட்டின் காரணமாக அவனுக்கு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை வேற மாதிரி மாற்றி புரிஞ்சுக்குவான். அது கடைசியில் அவனுக்கு எங்கே கொண்டு போய் சேர்க்கணும்னு போய் பார்த்தா, நான் கடவுளே இல்லையா, கடவுள் என்பதே ஒரு பொய் என்கின்ற ஒரு கோட்பாட்டில் கொண்டு போய் இறங்கி போய் சேர்ந்துருவான். அதனால் உனக்கு எப்போ அதிதீவிர பக்குவம் வருதோ அந்த சமயத்தில் பெருமானாக பார்த்து இந்த நூலும் கைக்கு வரும்படியாக செய்வார். அது வரைக்கும் நீ ஆர்வ கோளாறில் வாங்கி வச்ச இந்த நூல் உன்னிடம் இருக்க வேண்டிய நூல் அல்ல என்று சொல்லி வள்ளலாரே வந்து அவரே பதிப்பிச்சார். அவரே அதுக்கு விளக்கம் கேட்டு போனவர்கள்கிட்ட வந்து ஒருத்தரை வந்து கையால் கொளுத்த சொன்னார் என்பது ஒரு கர்ண பரம்பரை செய்தி. நிறைவு செய்தி ஒன்று சொல்கிறேன், இந்த நூலை செய்த காழி கண்ணுடைய வள்ளல்கிட்ட மாயவர் அந்த அவருடைய அந்த ஊர் மக்கள் போய் கேட்குறாங்க, இந்த நூலுக்கு விளக்கம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. இது எல்லாருக்கும் விளக்கம் கொடுக்க முடியாதுங்க, அதிதீவிர பக்குவருக்கு தாங்க விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ எங்கள் ஊர் மக்களில் யார் அதிதீவிர பக்குவத்தில் இருக்கிறாங்க, நீங்களே தேர்ந்தெடுத்து எங்களுக்கு விளக்கம் கொடுங்க, அந்த செலக்டட் பீப்புள் இருக்காங்க இல்லையா கொடுங்கன்னு கேட்குறாங்க. இவர் ஒரு 300 பேரை பார்த்து தேர்ந்தெடுத்து இவங்கெல்லாம் அதிதீவிர பக்குவத்தில் இருக்கிறாங்க,
நாளைக்கு காலையில் வாங்க, உங்களுக்கு நான் ஒழிவில் ஒடுக்கம் நான் விளக்கம் கொடுக்குறேன்னு அனுப்பிட்டேன். அடுத்த நாள் காலையில் எழுந்து அந்த வீட்டுக்கு கிளம்பும் பொழுது மனைவிமார்கள்கிட்ட சொல்லிட்டு, ஒழி ஏதோ நான் ஏதோ அதிதீவிர பக்குவத்தில் இருக்கிறேன்னு சொல்லி சாமி சொல்லியிருக்காரு, நான் போய் ஒழிவில் ஒடுக்கத்துக்கு போய் நான் விளக்கம் கேட்டுட்டு பேருரை கேட்டுட்டு நான் ராத்திரி சாப்பாட்டுக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வீட்டிலேருந்து கிளம்பி போய் ஒரு 300 பேர் போய் சிற்றம்பல நாடிகள் மடத்தில் போய் உட்காடுறாங்க. அதாவது காழி கண்ணுடைய வள்ளலாருடைய மடத்தில். இரவு ஆகுது, 8 மணியாவது 10 மணியாவது, யாரும் வீடு திரும்பலை. அந்த வீட்டு அம்மா போயிட்டு பக்கத்து வீட்டில், என்னங்க உங்கள் வீட்டுக்கார பாமா, என் வீட்டுக்காரரும் போனார், அந்தம்மா வீட்டுக்காரரும் போனார், அவர் வந்துட்டாரா, இல்லை அவரும் வரல, 350 பேர் மனைவிமார்களும் தேடுறாங்க, 350 பேர் கணவன்மார்களும் வீடு வந்து சேரல, எங்கே அப்படின்னு சொல்லிட்டு, சரி சிற்றம்பல நாடிகளையே இல்லை கண்ணுடைய வள்ளலாரையே போய் பார்த்துலான்ட்டு அங்கே போய் கேட்டால், நான் விளக்கம் சொல்லி அனுப்பிட்டேம்மா, அவங்க எங்கே போனாங்க எனக்கு தெரியலன்னு இவர் சொல்கிறார். இவர் விளக்கம் சொன்னார், விளக்கத்தை அவங்க வாங்கினாங்க, வாங்கின பிறகு அவங்கவுங்களுக்கு சிவ பைத்தியம் பிடிச்சிருச்சு. நான் எதுக்கியா இத்தனை நாள் இங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் இந்த உலகத்தில், இந்த ஒரு நிமிஷம் வீணாக போயிடுச்சே, இந்த ஒரு நிமிஷம் எவ்வளோ முக்கியமான ஒரு நிமிஷம், இந்த ஒரு நிமிஷத்தில் நாம் சிவனை தேடாமல் இருந்தோம்னு சொன்னால் இதுக்கு எத்தனை பிறவி நாம் பிறந்து கஷ்டப்படணுமோ, வீட்டில் போய் கூட எதுக்கு சொல்லுவானே, அப்படியே போவோன்ட்டு கட்டின துணியோடவே அவரவர்கள் வந்து சிவத்தின் பால் பித்து பிடித்து ஊருக்கு எங்கே இருக்கோம் எங்கே போகிறோம்னு தெரியாமல் தேசாந்திரம் கிளம்பிட்டாங்க அத்தனை பேரும். நான் போனால் இத்தோடு நான் சிவத்தோடு தான் நான் வருவேன், நான் சிவத்தை பார்த்துட்டு நான் அப்படியே போகிறேன், எனக்கு இந்த குடும்பமும் வேணாம் இந்த உலகமும் வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு. ஏன்னா ஏற்கனவே அவங்க அதிதீவிர பக்குவத்தில் இருந்த காரணத்தால். இது ஒரு கர்ண பரம்பரை செய்தியாக இந்த நூலை பற்றி வருகின்ற செய்தி. அப்போது இந்த நூலினுடைய கணம் எப்பேற்பட்ட கணம், அதிதீவிர பக்குவர்கள் தான் படிக்கணுன்றது ஒரு பெரிய விஷயம், படித்தவர்கள் வீட்டுக்கு திரும்பலன்றது ஒரு பெரிய விஷயம். அப்போ மற்ற நூல்கள் எல்லாமே நீங்கள் தேடி சென்று படிக்கலாம், ஒழிவில் ஒடுக்கம் மட்டும் உங்களுடைய பக்குவம் எப்போ நீங்கள் அதிதீவிர பக்குவத்துக்கு போகிறீங்களோ ஏதோ ஒரு ரூபத்தில் பெருமான் அந்த நூலை படிக்கும் விதமாக உங்களுக்கு செய்வார். சரிங்களா? அப்போ அந்த நூலை கேட்கின்ற பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சதுன்னு சொன்னால் நீங்கள் அதிதீவிர பக்குவத்துக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த நூலை பார்க்கின்ற பாக்கியமே ஒரு பெரும் பாக்கியம். சரிங்களா? ஆக சித்தாந்த நூல்கள் 14, அதனோடு சேர்த்து இந்த 3 நூல்கள். அதே மாதிரி சித்தாந்த ஆசிரியர்கள் நமக்கு அந்த 6-7 பேர், அவர்களுடைய வரலாறு நாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்த விதமாக இத்தோடு நாம் இந்த முற்பகல் பகுதியை நாம் நிறைவு செய்யலாம். உணவு முடிச்சுக்கிட்டு மீண்டும் வந்துடுங்க. பிற்பகலில் திருவாசகமும் சிவராஜ யோகமும் நம்ம வண்டமிழ் வேள்வி வித்தகர் திரு சா சே மா கோசல்ராம் அவர்கள் வந்துட்டார், முன்னாடியே வந்துட்டார், அவர் வகுப்பெடுக்கிறதுக்கு இருக்கார். திருவாசகத்தில் இப்படிப்பட்ட செய்திகள் இருக்கா? அப்போ இத்தனை வருஷமாக நான் திருவாசகத்தை நான் எதுக்கு படித்தேன் அப்படின்ற விஷயங்கள் வெளிவரும் விதமாக அவர் உங்களுக்கு எடுத்து சொல்ல இருக்கிறார். அப்போ இத்தனை நாள் நான் படித்தது திருவாசகமே அல்ல அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த உணர்வு இன்று மாலை ஏற்படும். பார்த்தீங்கன்னா அத்தகைய நுட்பமான விஷயங்களை எடுத்து கையாளுவதற்காக ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஆன்மா. அவரை பற்றி உணவு முடித்த மாத்திரத்தில் நான் முகவுரை தரேன். முற்பகல் வகுப்பை இந்த அளவில் நிறைவு செய்வோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, குவளை கண்ணி கூரன் காண்க, திருச்சிற்றம்பலம்